ரோமையர் 14:12 நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர். யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். அன்பு செலுத்துவது மட்டுமே ஒரே கடன். பிறர் மீது நமக்கு இருக்கும் ஒரே ஒரு உரிமை அன்பு செலுத்துவதே. அதை தவிர்த்து பிறரின் குற்றத்தை காணும் உரிமை யாருக்கும் கிடையாது. தன்னிடம் இருக்கும் குறைகளைக் கண்டு அதை களைந்து நிறைவுள்ள மனிதர்களாக வாழ முயற்சிப்பவர் ஒருபொழுதும் பிறரின் குறைகளில் குற்றம் காணும் குணம் கொண்டிருக்க மாட்டார்கள். கடவுளும் அவரவர் செயல்களுக்கு மட்டுமே கணக்கு கேட்பார். கடவுளை சந்திப்பது உறுதி. அது என்றுதான் தெரியாது. கடவுளுக்கென்றே படைக்கப்பட்ட மனித ஆன்மா அவருக்கு என்றே இயக்கப்பட வேண்டும். இருந்தாலும் இறந்தாலும் கடவுளுக்குரிய ஆன்மா பாவத்தில் சிக்கி இருந்தால் அல்லது பிறவற்றில் சிக்கி இருந்தால் உடனடியாய் மீட்டெடுத்து விடுங்கள். கடவுள் முன் கடனாளியாய் அல்லது வெறும் கையாய் நிற்கும் நிலை வேண்டாம். பாவ சுமையும் வேண்டாம், ஆன்மை இழப்பும் வேண்டாம். சரியாய் கடவுளுக்கு கணக்கு கொடுப்போம். நாமஜபம். இயேசுவே, பிறரின் குறைகளை பெரிதுபடுத்தாது, என் குறைகளை சரிபடுத்த அருள் தாரும். இயேசுவே, பிறரின் குறைகளை பெரிதுபடுத்தாது, என் குறைகளை சரிபடுத்த அருள் தாரும்.